வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நாக சைத்தன்யா, காஜல் அகர்வால், ஸ்ரீகாந்த், இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற டைகர் விஸ்வா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாக சைத்தன்யா அவரோட அண்ணன் ஃபேமிலியோட யூஎஸில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வாழ்ந்துட்டு வராரு. அங்கே காஜல் அகர்வால் பார்த்தோன்னா அவருக்கு உடனே லவ் வந்துடுது. அங்கே இருக்கிற ஒரு மாஃபியா கேங் கூட வந்து இவருக்கு ஒரு சில மோதல்கள் வருது. அவங்களும் வந்து இவர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவர் காஜல் அகர்வால் கூட சேர்ந்தாரா, இந்த மாதிரியான மாஃபியா கேங்கிட்டேருந்து வந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து 2011 தாதா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆன படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இது. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமோகிராஃபி மூலமாக லாஸ் ஏஞ்சல் நகரத்தை வந்து ரொம்ப அழகாகவே கலர்ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறாங்க. 2011 அந்த மூவிஸ்லாம் ஆக்ஷன் காட்சிகள்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க்காக இருக்கு இப்போ பார்க்கும் போதும். அண்ட் படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் டேட்டடான ஸ்டோரி அண்ட் ப்ரிடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான். நிறைய இடங்களில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர லேகிங்காக இருக்குது. அண்ட் நாக சைத்தன்யா காஜல் அகர்வால் சம்மந்தப்பட்ட அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து திரைக்கதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக தான் இருக்குது. ஸோ அடிக்கடி சாங்ஸ் வேறு வருது, அது எல்லாமே வந்து திரைக்கதையோட ஓட்டத்தை வந்து அதிகமாக வந்து பாதிக்குது. படத்தில் கதை அப்படிங்கிற விஷயமே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கங்கே ஃபில்லப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ரொமான்ஸ் சீன்ஸ் சாங்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஒப்பேத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த படத்தை பொறுத்த சொல்ல நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறது எவ்வளோ பெட்டர். ஸோ அந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படிங்கிறது 2/5. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.